மேட்டூர் அணையிலிருந்து வரும் 12ஆம் தேதி பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு மேட்டூர் அணையில் போதிய அளவு நீர் இருப்பதாலும் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கும் என்பதாலும் குறித்த நாளில் அணையை திறக்க வேண்டுமென விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் டெல்டா பாசன மாவட்ட விவசாயிகளுடன் கடந்த வாரம் ஆலோசனை நடத்தினார். அதன் தொடர்ச்சியாக சென்னையில் இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தண்ணீர் திறப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் துரைமுருகனுடன் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம், தலைமைச் செயலாளர் இறையன்பு, பொதுப்பணி மற்றும் வேளாண் துறை செயலாளர்களும் கலந்து கொண்டனர். அப்போது மேட்டூர் அணையின் தற்போதைய நீர் இருப்பு விவரம், அணையை இப்போதைக்கு திறப்பது சாத்தியமா என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இதற்கிடையே தளர்வில்லா ஊரடங்கு காலத்தில் பொதுமக்களுக்கு அத்தியாவசியப் பொருட்களை தங்கு தடையின்றி விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர்கள் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் நேற்று முதல் வரும் 31ஆம் தேதி வரை தளர்வில்லா முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருப்பதால் பொதுமக்களுக்கு தடையின்றி அத்தியாவசியப் பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்வது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை நடத்தினார். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், வேளாண்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம், தலைமைச் செயலாளர் இறையன்பு, சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்ட அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். அப்போது அனைத்து பொருட்களையும் பொதுமக்களின் வீடுகளுக்கே சென்று வழங்க உரிய நடவடிக்கைகளை எடுக்க அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டாா்.